தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் இருக்குது. இந்த கோயிலில் மட்டும்தான் நீங்களே வந்து அபிஷேகம் பண்ண முடியும் சுவாமிக்கு. சுவாமி பேர் மல்லிகார்ஜுன சுவாமி, அம்பாள் பேர் வந்து பிரம்மாரம்பிகை தேவி. இது வந்து ஸ்ரீசைலம் ஜோதிர்லிங்க ஸ்தலத்தோடைய சுவாமி பேர் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து சந்திரசேகர் மகாபெரியார் வந்து வழிபட்டிருக்கார், கிரிவலமாக வந்து வழிபட்டிருக்கார் இந்த இடத்த. இது வந்து ஒரு சித்த பூமி, நிறைய சித்தர்கள்லாம் இருக்கிறதுனால இங்கே நிறைய பேர் வந்து சுவாமியை வழிபடுறதுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தி அப்படின்ற பாதை ஒன்று இருக்குது, அதுலேயே ரெண்டு இருக்குது, ரிலீஜியன் இஸ் ஒன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் அட்டைன் பண்ணுறவங்க மோக்ஷ நிலை அடையணும், அந்த மாதிரி சித்த நிலை அடையணும், அடுத்த நிலைக்கு போகணும், மறுபிறவி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் உள்ளவங்கள்லாம் இங்கே அதிகமாக வருவாங்க. அது இல்லாமல் மற்ற பக்தர்களும் வராங்க. இது ஷார்ட்டாக எனக்கு இந்த கோயில் பற்றி தெரிஞ்ச ஒரு சரி. இது வந்து ஒரு 4500 உயரம் உள்ள மலை. இது பர்வதம், பர்வதம்னாலே உயர்ந்த அர்த்தம், பர்வதம்னாலே மலை தான். ஸோ மலைகளுக்கெல்லாம் மலை அப்படின்ற பேர். திருவண்ணாமலையும் இந்த மலையும் வந்து ரொம்ப விசேஷமான மலை. இந்த இடத்துல வாழ்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மத குருவோ இல்லை ஸ்பிரிச்சுவல் குருவோ தேவையில்லை, அந்த வைப்ரேஷன் அது மாதிரி இந்த இடங்கள். ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு சித்த பூமி. சதுரகிரி, வெள்ளையங்கிரி, இது பர்வதமலை, அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு இடம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்தலங்கள்லாம் வந்து சித்த பூமி பேசிக்கலி. இது வந்து நிறைய பேருக்கு வந்து அதிகமாக தெரியாது. சரி, எல்லாரும் வராங்க, நம்ம வரோன்ற மாதிரி வராங்க போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சென்னை ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு காமிக்கும். தேங்க்யூ ஸோ மச்.